வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஆப்கானிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இதையொட்டி அங்கு அனைத்து மாகாணங்களிலும் உயர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அங்கு கந்தஹாரில் உள்ள மாகாண ஆளுநர் மாளிகை வளாகத்தில் ஆயுததாரிகள் வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தியதால் தேர்தலை ஒரு வாரத்துக்கு ஆப்கான் தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்துள்ளது. இந்த நிலையில் ஆப்கான் நாடாளுமன்ற தேர்தலில் 2500 அதிகமான வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 10 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதையொட்டி 54,000 பாதுகாப்பு படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மோசடியை தவிர்க்க வாக்காளர்களின் அடையாளங்கள் பயோமெட்ரிக் முறையில் சரிபார்க்கப்படுகிறது. இதற்காக 22,000 பயோமெட்ரிக் பதிவு சாதனங்களை ஆப்கான் தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிறது. ஆப்கான் தேர்தலை புறக்கணிக்க தாலிபான்கள் விடுத்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அங்கு தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வாக்காளர்கள் தயாராகி வருகிறார்கள். அந்த நாட்டின் எதிர்காலத்தை அங்கு வாழும் இளம் தலைமுறையினர் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை பார்ப்போம். அமைதி இடமாக விளங்கிய டருல் அமான் அரண்மனை வழி நிறைந்த போரின் அடையாளமாகியிருக்கிறது. தற்போது இளம் தலைமுறையால் இந்த மாளிகை மீள்கட்டி எழுப்பப்படுகிறது. தாலிபான் ஆளுகையின் போது நஜ்மியாவும் நாஸ்டரானும் பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. தற்போது இவர்கள் பொறியாளர்கள். ஆப்கானுக்கு வெளியே உள்ளவர்கள் எங்களின் நெருக்கடிகளை பார்க்கிறார்கள். ஆனால் நாட்டை மீள்கட்டி எழுப்ப எங்களின் சகோதரர்களுக்கு துணையாக இங்கேயே இருக்கிறோம். அருகே பலத்த பாதுகாப்பு நிறைந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆப்கானிஸ்தான் உள்ளது. இங்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தேர்வுக்காக தயாராகி வருகிறார்கள். 2 முன்பு பாலைவனச் சோலையாக விளங்கிய இந்த இடத்தில் ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தினார்கள். எந்த வேலை செய்யவும் தயார் என்ற நிலையில் இங்குள்ள இளைஞர்கள் காணப்படுகிறார்கள். இங்கு பெரும்பாலானோர் படித்தவர்கள். ஒரு வாரத்திலோ மாதத்திலோ வருடத்திலோ இராணுவத்தில் சேர வேண்டும், அல்லது மடிய வேண்டும், அல்லது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இந்த நாட்டின் வேதனையை காபூலில் உள்ள அவசரகால மருத்துவமனையில் பார்க்கலாம். இராணுவ தாக்குதலின் விளைவால் இவரது ஒரு கால் அகற்றப்பட்டது. உள்ளூர் காவல்துறையினரால் அப்துல்லா சுடப்பட்டார். தாலிபான் துப்பாக்கிச் சூட்டில் அப்துல்லாஹி காயமடைந்துள்ளார். 20 இவர்கள் அனைவரும் இந்த கொடுமைகளை கடந்த வாரம் சந்தித்தார்கள். பாதிக்கப்பட்ட அனைவரது பார்வையும் சனிக்கிழமை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் மீதே இருக்கிறது. இந்த தேர்தலை ஆப்கான் நிழல் உலக குழுக்களும் ஜனநாயகத்தை விரும்பும் மக்களுக்கும் இடையிலான புதிய போராகவே இங்குள்ளவர்கள் பார்க்கிறார்கள். ஏமன் நாட்டின் சாடா நகரில் சில வாரங்களுக்கு முன்பு பள்ளி சிறார்கள் சென்ற பேருந்து மீது வான் தாக்குதல் நடத்தப்பட்டதில் 42 சிறார்கள் பலியானார்கள். ஆனால் ஹூத்திகளை குறிவைத்து அந்த தாக்குதலை நடத்தியதாக முதலில் கூறிய சவுதி படை அந்த நிலைப்பாட்டை பின்னர் மாற்றிக்கொள்ள முக்கிய காணொலி காரணமாக அமைந்தது. டஹயான் சிறுவர் பூங்கா என அழைக்கப்படும் இந்த இடத்தில் காணும் இடமெல்லாம் பள்ளி சிறார்களின் கல்லறைகள். உயிரிழந்த சிறாருக்கு உயிருடன் இருக்கும் மற்ற சிறார்கள் அஞ்சலி செலுத்துகிறார்கள். இந்த சவக்குழிகள் இன்னும் அடையாளம் காணப்படாத சடலங்களுக்கானவை. அருகாமையில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினரின் வான் தாக்குதலுக்கு இலக்கான பள்ளி பேருந்து உருக்குலைந்து கிடக்கிறது. ஹூதிக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சாடாவின் மைய பகுதி இது. இங்கிருந்துதான் சவுதி அரேபியாவை நோக்கி ராக்கெட்டுகள் செலுத்தப்பட்டன. ஆனால் ஹூதிக்களை ஏற்றுச் சென்றதால்தான் பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூட்டுப்படைகள் முதலில் கூறின. பிறகோ சிறார்கள் உயிரிழப்புக்காக அவை மன்னிப்பு கோரின. முகமது அல் ஹராஜியின் 10 மகன் யாஹியாவும் அந்த பேருந்தில் இருந்தார். பற்களை வைத்து தனது மகனை அடையாளம் கண்டதாக அவர் கூறுகிறார். சம்பவத்தில் 13 முகமது இப்ராஹிம் உயிர் தப்பினார். தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு பேருந்தில் இருந்த சிறுவன் ஒசாமா பதிவு செய்த காணொலியில் சிறார்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்க முடிந்தது. ஒசாமாவும் அவரது இளைய சகோதரர் அலியும் பலியான நிலையில் சம்பவ இடத்தில் இந்த காணொலியை கண்டுபிடித்ததாக அவர்களின் தந்தை ஜயத் அல் ஹம்ரான் கூறினார். அல் நஜப் பள்ளியில் காலியாக உள்ள இருக்கைகள் சிறார்களின் பல கதைகளை கூறுகின்றன. பள்ளி தலைமை ஆசிரியர் அப்துல் வஹாப் அப்துல்லா இன்னும் அந்த துயரத்திலிருந்து மீளவில்லை. பெரியவர்களின் மோதல்களால் இளைய தலைமுறை எவ்வளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அனுபவத்தை உயிர் பிழைத்த சிறார்கள் நன்றாகவே பெற்றிருக்கிறார்கள். யூசுப் சேம் சேம்பையர், உசாமா ஜெயத் அலி அல் ஹம்ரான்,
இந்த நிலையில் கனத்த இதயத்துடன் பதிவேட்டில் உள்ள மாணவர்களின் பெயரை ஒவ்வொன்றாக இந்த பள்ளி ஆசிரியர் வாசிக்கிறார். வருகை பதிவுக்காக அல்ல, உயிரிழந்தவர்களை கணக்கெடுப்பதற்காக. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். சவுதி தூதரகத்தில் பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்ஜி காணாமல் போன விவகாரத்தில் இஸ்தான்புல்லை அடுத்த காட்டுப்பகுதியில் தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜமால் கஷோக்ஜியை சவுதி படையினர் தூதரகத்துக்குள் கொன்றதை நிரூபிக்க ஆதாரங்கள் உள்ளது என கூறும் துருக்கி அதிகாரிகள் தற்போதைக்கு அவற்றை பகிரப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். மலேசிய முன்னாள் துணை பிரதமர் அஹமத் ஜாஹித் ஹமிடி தன் மீதான ஊழல் வழக்கை எதிர்கொள்ள குவாலாலும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 26 மில்லியன் டாலர்கள் அளவுக்கு நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அவர் மீது மொத்தம் 45 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இஸ்லாமிய அரசு என தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் கடந்த 2016 ஆம் ஆண்டில் தண்டனை விதிக்கப்பட்ட இஸ்லாமிய மதபோதகரும் கடும் போக்காளருமான அன்ஜிம் சௌத்ரி பிரிட்டன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவரது செயல்பாடு பிரிட்டன் உளவு அமைப்புகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை முற்றுகையிடுவதற்காக குவாட்டமாலாவிலிருந்து மெக்சிகோ நோக்கி புறப்பட்டுள்ள 2000 குடியேறிகளை தடுத்து நிறுத்த தனது எல்லைக்கு 1000கணக்கான படையினரை மெக்சிகோ அரசு அனுப்பியுள்ளது. இதேவேளை குடியேறிகளை கட்டாயப்படுத்தி நிறுத்த அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தத்துக்கு அடிபணிய முடியாது என்றும் மெக்சிகோ அரசு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் பர்கினா ஃபாசோ கிராமத்தில் 1000கணக்கான மரபணு மாற்றப்பட்ட கொசுக்களை பரப்பும் திட்டத்தை செயல்படுத்த ஆராய்ச்சியாளர்கள் ஆயத்தமாகியுள்ளார்கள். மலேரியா கிருமியை தாங்கும் கொசுக்களை அழிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். வரலாறு படைக்கும் ஆப்பிரிக்க கிராமம் இது. மலேரியா கிருமியை தாங்கிச் செல்லும் கொசுக்களை அழிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மரபணு மாற்றப்பட்ட 1000கணக்கான கொசுக்கள் இங்கிருந்து வெளியிடப்படுகின்றன. ஆப்பிரிக்காவில் மரபணு மாற்றப்பட்ட கொசுக்களின் அறிமுகம் மூலம் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய மைல்கல்லை நாங்கள் நெருங்கி வருகிறோம். இந்த கொசுக்களால் மலேரியாவை தடுக்க முடியாது, ஆனால் மலேரியா கிருமியை தாங்கி செல்லும் கொசுக்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் குழுக்களுக்கு இவற்றால் உதவ முடியும். தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதன் மூலம் மலேரியா கொசுக்களின் இனப்பெருக்கத்தை வெகுவாக கட்டுப்படுத்த முடியும். இத்தகைய கொசுக்களை ஏற்கனவே ஆராய்ச்சியாளர்கள் சோதனை அடிப்படையில் அறிமுகம் செய்து அவற்றின் நடமாட்டத்தை கண்காணித்தார்கள். உலகம் முழுவதும் கடந்த 2016 ஆம் ஆண்டில் சுமார் 450,000 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் மரபணு மாற்றப்பட்ட கொசுக்களின் வரவால் உலகில் வேறு தாக்கம் ஏற்படுமா என்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் கவலைப்படுகிறார்கள். டோக்கியோவில் 5 நாட்கள் நடைபெறும் சர்வதேச ரோபோ கண்காட்சியை முன்னிட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ரோபோக்கள் மனிதர்களின் அன்றாட வாழ்வில் எத்தகைய பங்களிப்பை வழங்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளன. ஆடைகள் வாங்கும் இடம், உணவகத்தில் பொருட்களை வைப்பது, தையல் இயந்திரங்களை கையாள்வது, வீட்டுப் பொருட்களை அடுக்குவது என மனிதர்களின் பணியை எளிமைப்படுத்தும் ரோபோக்கள் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்து வருகின்றன. இந்த கண்காட்சி வரும் 21ஆம் தேதி வரை டோக்கியோவில் நடைபெறுகிறது. ரோபோக்களின் சர்வதேச கண்காட்சி காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.